Hello guys, welcome back to my channel. So, in this video, we will talk about Kinemaster editor application. We will edit video. We will edit the tools. So, skip the video. First, Kinemaster application open the interface. This is my project. You can edit the video. So, next, we will asset stores. So, in this video, we will edit the video. Stickers are available. Text or font style. We will buy the video. இதல போய் நீங்க நெட் கனெக்ஷன் பண்ணி பை பண்ணிக்கலாம் சோ நம்ம ஒவ்வொரு வர வீடியோ எடிட் பண்ணும் பொழுதும் இந்த இடத்துல இருக்க கிரியேட் நியூ அப்படிங்கற ஆப்ஷனை தான் நாம கொடுக்கணும் கிரியேட் நியூ கொடுத்தீங்க அப்படினா நம்மளோட ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ரேஷியோல வீடியோ எடிட் பண்ண போறீங்களோ அதற்கான ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணனும் இதல 16:9 அப்படின்றது தான் YouTube வீடியோக்கான ரேஷியோ அதே மாதிரி 9:16 லாம் YouTube ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம் First, if you select 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்க ரேஷியோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கேலரி வந்து ஓபன் ஆகும் சோ இந்த இடத்துல தான் நீங்க எந்த வீடியோவை எடிட் பண்ண போறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணலாம் வீடியோ மட்டும் இல்ல நீங்க ஏதாவது போட்டோ ஆட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணனும் அப்படினாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நீங்க எடிட் பண்ண போற ஃபைலை just இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே போதும் அது எடிட் பண்ற இடத்துல வந்து ஆட் ஆயிடும் சோ எக்ஸாம்பிள்காக இப்போ ஒரு ரெண்டு வீடியோ அதே மாதிரி ஒரு இமேஜையும் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்ப பாத்தீங்க அப்படினா நான் ரெண்டு வீடியோ அதே மாதிரி ஒரு இமேஜையும் செலக்ட் பண்ணிருக்கேன் செலக்ட் பண்ணதக்குறமா ரைட் சைடு டாப்ல இருக்கிற இன்ட் பட்டனை கொடுத்தீங்கனா போதும் இந்த மாதிரி பேக் வந்துரும் இப்ப இந்த இடத்துல தான் நம்ம வந்து வீடியோவை எடிட் பண்ண போறோம் சோ இப்ப பாத்தீங்கனா நீங்க ஆட் பண்ணி இருக்க கூடிய போட்டோ அல்லது வீடியோவை just கிளிக் பண்ணாலே அதோட ரைட் சைடுல நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் சோ இத பயன்படுத்தியும் நம்ம வீடியோவை எடிட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணி இருக்க வீடியோ அல்லது போட்டோ தேவையில்லை அப்படினா delete கூட செஞ்சுக்கலாம் delete செய்யிறதுக்கு அந்த போட்டோ அல்லது வீடியோவை just கிளிக் பண்ணீங்க அப்படினா left side இருக்கிற delete ஆப்ஷனை கொடுத்து delete செஞ்சுக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படினா நான் delete செய்த போட்டோ வந்து remove ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்க ஏதாவது போட்டோ அல்லது வீடியோவை தவறுதலா ஆட் பண்ணிருந்தா கூட delete செஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க editing place வந்ததுக்கு அப்புறமா வேற ஏதாவது இமேஜ் அல்லது வீடியோவை ஆட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா மேல இருக்கிற மீடியா ஆப்ஷனை கொடுத்து தான் நீங்க ஆட் பண்ணனும் இந்த மீடியா ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படினா நீங்க திரும்பவும் ஏதாவது ஆட் பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுக்கு இந்த மேல இருக்கிற மீடியா ஆப்ஷன் தான் நீங்க கொடுக்கணும் இப்போ நான் ஆட் பண்ண ஃபைலை வந்து delete செஞ்சிட்டேன் செகண்ட் வந்து பாத்தீங்கனா லேயர் ஆப்ஷன்ல என்னென்ன எடிட்டிங் டூல்லாம் இருக்குனு பாப்போம் இதல ஃபர்ஸ்ட் இருக்கிற மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படினா அகைன் கேலரி ஓபன் ஆகும் சோ இந்த தடவை நீங்க செலக்ட் செய்யக்கூடிய வீடியோ அல்லது போட்டோ எல்லாமே நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணி இருக்கக்கூடிய வீடியோ அல்லது போட்டோ கூட ஒரு லேயரா ஆட் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி இருக்கக்கூடிய வீடியோக்கு மேல வந்து லேயர் ஆட் ஆயிருக்கு சோ இத நீங்க எந்த இடத்துல வேணும் அப்படினாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆட் செஞ்சிருக்கிற மீடியா ஃபைலை just கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு டிஃபரண்ட் தெரியும் சோ இந்த மாதிரி நீங்க வேணும் அப்படினாலும் பயன்படுத்தி வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு அந்த மீடியா ஆப்ஷன் தேவையில்லை சோ அதனால நான் டெலீட் பண்ணிக்கிட்டேன் செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்றத பாருங்க இதல பேசிக் எஃபெக்ட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதல ரெண்டு டூல்ஸ் வந்து நமக்கு இருக்கு சோ இத வந்து கிளிக் பண்றது மூலமா நமக்கு அன்வான்டட் ஆன பிளேஸ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதாவது ப்ளர் பண்ணிக்கலாம் சோ இதையும் நீங்க just இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் நீங்க எடிட் செய்யக்கூடிய வீடியோல ஏதாவது ப்ளர் பண்ணனும் அப்படினா இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் சோ தேர்ட் பாத்தீங்க அப்படினா லேயர் ஆப்ஷன்ல இருக்கிற ஸ்டிக்கர் ஆப்ஷன் எதுக்கு பயன்படுது அப்படினு பார்க்கலாம் ஸ்டிக்கர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க கைன்மாஸ்டர் அசெட்ஸ்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் சோ டவுன்லோட் செய்திருக்க கூடிய ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்க just கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களோட வீடியோல நீங்க பயன்படுத்திக்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆவறப்ப இதுல ஸ்டிக்கர்ஸ் எதுமே இருக்காது நீங்க தான் ஆட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிள்காக நான் ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணி காமிக்கிறேன் சோ நீங்க அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணாலே போதும் அந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் ஆயிடும் ஆட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க இதையும் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் உங்க வீடியோல பயன்படுத்துற ஒவ்வொரு ஃபைலுக்குமே ரைட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் இது மூலமா நீங்க அட்வான்ஸா எடிட் செஞ்சுக்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் பயன்படுத்தி நம்ம வீடியோல ஏதாவது டெக்ஸ்ட வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக வெல்கம் டு மை சேனல் அப்படினு ஒரு டெக்ஸ்ட வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன் சோ இந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்து எழுதிக்க முடியும் நீங்க என்னென்ன எழுதணும் அப்படி நினைக்கிறீங்களோ அத வந்து இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ வந்து உங்களோட வீடியோல வந்து ஆட் ஆயிடுச்சு இதுவும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் பண்றதுக்கு ரைட் சைடு பாத்தீங்க அப்படினா கலர் வந்து ஒயிட்ல இருக்கு அத வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் செகண்ட் பாத்தீங்கனா ரைட் சைடு ஆப்ஷன்ஸ்ல இதோட அவுட்லைன் அதே மாதிரி டெக்ஸ்ட்க்கான ஷேடோ வேணும் அப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம்
ரைட் சைட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டூல்ஸ் இருக்குது. இதை பயன்படுத்தி நம்மளோட டெக்ஸ்ட் என்டர் ஆகும்போதும் அதேமாதிரி அவுட் ஆகிறதுக்கும் டிசைன் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ இன் அனிமேஷனில் நான் ஒரு டிசைன் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் செட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி அவுட் அனிமேஷன் டிசைனும் ஒன்று செட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த டெக்ஸ்டுக்கான ஃபாண்ட் ஸ்டைலை வந்து செட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபாண்ட் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க டபுள் ஏ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் கூட நீங்கள் அசட்ஸ்லேருந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்த டெக்ஸ்ட்டுக்கும் இப்போ இருக்க டெக்ஸ்ட்டுக்கும் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணுறப்ப அதோட இன் அனிமேஷன் அதே மாதிரி அவுட் அனிமேஷன் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத ப்ளே பண்ணியும் பார்த்துக்க முடியும். அதோட சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வேணும் அப்படின்னாலும் மூவ் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்டை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டெக்ஸ்டை நான் சென்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஆட் பண்ணி இதோட சைஸையும் அதே மாதிரி கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வீடியோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து எப்படி எடிட் பண்ணணுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக லேயர் ஆப்ஷனில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியான டிராயிங்ஸை உங்களால் செஞ்சிக்க முடியும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி கலர் அண்டு சைஸை வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் ஏதாவது டிராயிங் செய்யணும் அப்படின்னா டிராயிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ எனக்கு இது தேவையில்லை, அதனால் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லேயர் ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ஆப்ஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ஆடியோ ஆப்ஷனை பயன்படுத்தி தான் நம்ம வீடியோவுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் சாங் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபைலில் இருக்கக்கூடிய மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை ப்ளே பண்ணியும் உங்களால் பார்த்துக்க முடியும். ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தாலே போதும், உங்களோட மியூசிக் வந்து ஆட் ஆகிடும். இப்போ இங்கே வந்து அந்த மியூசிக் ஆட் ஆகிடுச்சு. நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த மியூசிக் ஃபைலில் உங்களுக்கு ஏதாவது பாட்டு தேவையில்லை அப்படின்னா க்ராப் பண்ணி கூட நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சி நான் க்ராப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மியூசிக்கை க்ராப் பண்ணுறதுக்கு அந்த மியூசிக் ஃபைலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வர ஆப்ஷனில் ட்ரிம் அண்டு ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எதோட வேணாமோ அதை வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணி சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக க்ராப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ரெக்கார்டிங் டூல் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவுக்கு ஏதாவது ஓன் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இது மூலயமா கொடுத்துக்க முடியும். ஸோ இதை பயன்படுத்தி நம்மளோட வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் வந்து ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இங்கே ஃபைலில் ஆட் ஆகிடும். இது மூலயமா நீங்கள் உங்களோட வீடியோவுக்கு வாய்ஸும் கொடுத்துக்க முடியும். வாய்ஸ் ஓவர் கொடுக்குற சேனலுக்கெல்லாம் இந்த டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி வாய்ஸும் கொடுத்துக்க முடியும். கைன்மாஸ்டரில் இருக்கக்கூடிய பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சில அட்வான்ஸ் டூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் இருக்கிற சிசர் மாதிரியான சிம்பிளை கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோவை கட் அண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்த நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு மேலே சிசர் ஆப்ஷனை கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ மூணாவதாக இருக்கிற இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எது வரைக்கும் வேணாமோ அதையும் மூவ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் உள்ள பார்ட்டை மட்டும் நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பார்ட்டு கட் ஆகிருக்கிறது. இந்த கட் பண்ணியிருக்கிற பார்ட்டில் டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் வரும். நான் ஆல்ரெடி நிறைய அசட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு ஒரு நாலு எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் ஒன்று செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அகைன் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். மல்டிபிள் வீடியோஸ் அதே மாதிரி மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ஆப்ஷனில் இதோட ஸ்பீடையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ரிவர்ஸ் அதாவது வீடியோவை பின்னாடி இருந்து முன்னாடி நம்மளால் பே பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன்.
அதே மாதிரி ரொட்டேட் அண்ட் மிரரிங் அப்படின்ற ஆப்ஷன் மூலமா நம்மளோட வீடியோவை எப்படி வேணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோவோட ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான். நம்ம வீடியோவோட கலர் எந்த மாதிரி ஃபில்டர் வேணுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுலேயே எக்கச்சக்கமான ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ இந்த மாதிரி போடுறவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஃபில்டர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ஃபில்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். இது மூலிமா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். மேனுவலாகவும் நம்மளால் கலரோட பிரைட்னஸ் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக் வந்துடும். அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா விகினெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் அந்த மாதிரி மேக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு பிக்னட் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மூலிமா நம்மளோட வீடியோ அல்லது ஃபோட்டோவை கொஞ்சம் எங்கேஜாக காட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ நான் இதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத. இப்போ நம்ம சில அட்வான்ஸ் டூல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துடுங்க. இப்போ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பார்த்துக்கலாம். வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் எந்த ஒரு வீடியோ அல்லது பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வால்யூமாக இன்க்ரீஸ் அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய மியூசிக் மாதிரியான சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கோங்க. யூடியூப் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்லோட் பண்ணுறப்ப தம்மைக்காக வீடியோவிலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க. அதுவும் கூட இதே இடத்துல இருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் மாதிரியான ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். அது மூலமா தம்மையில் கூட நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனில் என்னென்ன டூல்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஃபைனலாக உங்களோட வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய ஷேர் மாதிரியான சிம்பிளை கொடுத்து நம்ம வீடியோவை சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சிம்பிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கான குவாலிட்டியை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த குவாலிட்டியில் வீடியோவை அவுட்புட் எடுக்க போகிறீங்களோ அந்த ஒரு குவாலிட்டியை செட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியை செட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், இந்த ஒரு வீடியோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு வீடியோ வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பக்கத்தில் வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பாய்.